அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தற்போது நியூயார்க்கில் ஒரு சிவில் மோசடி விசாரணைக்கு மத்தியில் இருக்கிறார். அங்கு அவர் தனது 2 வயது மகன்கள் மற்றும் டிரம்ப் அமைப்புடன் சேர்ந்து தவறான சொத்து மதிப்பீட்டை பயன்படுத்தி நிதி ஆதாயம் பெறுவதாக குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். இந்த மதிப்பீடுகள் ஒருபோதும் முக மதிப்பில் எடுக்கப்படவில்லை என்று வாதிட்டு டிரம்ப் தன்னை கடுமையாக பாதுகாத்துக் கொண்டார். ஒரு ஜூரி சம்பந்தப்பட்டிருந்தால் அவர் வழக்கை எளிதில் வெல்வார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஆனால் விசாரணை ஒன்று இல்லாமல் தொடர்கிறது. சட்ட செயல்முறையை விமர்சிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த நிலைமை நாட்டில் கம்யூனிசத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது என்று டிரம்ப் கூறினார். இருப்பினும் வழக்கை மேற்பார்வையிடும் நீதிபதி சமூக ஊடகங்களில் ஒரு சட்ட எழுத்தாளரை பகிரங்கமாக தாக்கியதை எடுத்து டிரம்ப் மீது கசப்பான உத்தரவை பிறப்பித்தார். டிரம்ப் தனது நிகர மதிப்பை உயர்த்தவும் ஃபோர்ப்ஸின் பில்லியனர் பட்டியலில் ஒரு இடத்தை பெறவும் சொத்து மதிப்பீட்டை கையாண்டார் என்ற குற்றச்சாட்டுகளை சுற்றியே விசாரணையின் முக்கிய பிரச்சினை சுழல்கிறது. டிரம்ப் மறுத்த போது அவர் தனது சொத்துக்களை இந்த